ஒரு மனிதன் தான் உருவாக்கின இலக்குகளை அடையிறான் அப்படின்னா அதற்கு ரெண்டே ரெண்டு காரணங்கள் தான் இருக்க முடியும் ஒரு மனிதன் தான் உருவாக்கின இலக்குகளை அடைய முடியாமல் போகிறான் அப்படின்னாலும் அதற்கும் ரெண்டே ரெண்டு காரணங்கள் தான் இருக்க முடியும் ஒன்றாவது முயற்சி ரெண்டாவது விடாமுயற்சி ஹில்லுடைய திங்க் அண்ட் க்ரோரிச் புக் டீச்சிங் சீரிஸ்க்கு உங்களே வரவேற்கிறேன் இது எட்டாவது சாப்டர் விடாமுயற்சி அப்படிங்கிற இந்த சாப்டரில் ஹில் சொல்லியிருக்கிற கருத்துக்களை நாம் இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம் அதற்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ சீரீஸுக்கு புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு தொடர்ச்சியாக வரக்கூடிய புக் டீச்சிங் சீரீஸ் இதில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அதற்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பிளேலிஸ்ட் ஓப்பன் ஆகும் அதில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸையும் பாருங்கள் நிச்சயம் அது உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய அளவில் பிரயோஜனமாக இருக்கும் விடாமுயற்சி இது ஏன் வந்து இந்த இடத்துல முக்கியம் அப்படின்னா முதல்ல நீங்கள் அதை ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த விடாமுயற்சி அப்படிங்கிறது உங்களுடைய இலக்கு அப்படின்னு ஒன்று இருக்குது நீங்கள் விருப்பப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது அதிலையும் அதுக்கும் நீங்கள் அடைய போகிற அந்த நிலைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பாலம் தான் வந்து இந்த விடாமுயற்சி அப்படிங்கிறது இப்போ பாயிண்ட் ஏ அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பம் பாயிண்ட் பி அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பத்தை அடையக்கூடிய அந்த நிலை இதற்கு நடுவில் உங்களை கொண்டுட்டு போகிறது என்ன அப்படின்னா பர்சிஸ்டன்ஸ் விடாமுயற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலை இது ஏன் விடாமுயற்சி இந்த இடத்துல முக்கியம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த உலகத்தில் எந்த ஒரு நபராக இருந்தாலுமே வந்து ரெண்டு விஷயங்களை கட்டாயமாக செஞ்சாகணும் ஒன்று வந்து முயற்சி செய்யணும் செயல்படணும் அவருடைய இலக்கை அடைவதற்கு அவங்க படி எடுத்து வைக்க வேண்டும் அவங்க அடி எடுத்து வைக்க வேண்டும் இது வந்து முக்கியமானது ரெண்டாவது வந்து விடாமுயற்சி செய்ய வேண்டும் இதில் நிறையா நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி ஐந்து சதவிகித நபர்கள் தான் எதை விரும்புகிறார்களோ அவர்கள் எதை இலக்கு இலக்காக உருவாக்குறாங்களோ அதை நோக்கி பயணிக்கவே மாட்டாங்க முயற்சின்னு ஒன்று இருக்கவே இருக்காது அது தாண்டி ஒரு நபர் முயற்சி செய்கிறாரு அப்படின்னா விடாமுயற்சி அவர்கிட்ட இருக்காது இது ரெண்டு காரணங்கள் தான் நிறையா நபர்கள் இன்றைக்கி இலக்கை அடைய முடியாமல் போகிறதுக்கும் இலக்கை அடைவதற்குமான முக்கியமான காரணம் அப்போது இந்த இடத்துல நம்ம யாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம் முயற்சி எடுக்கக்கூடிய நபர்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் சரி முயற்சி எடுத்தாச்சு நான் வந்து இருக்கிறேன் நடுவில் நிறையா தடங்கல்கள் வரலாம் நடுவில் நிறையா தடைகள் வரலாம் நடுவில் வந்து எனக்கு சோர்வுகள் ஏற்படலாம் இன்னும் நிறையா காரணங்கள் வந்து நம்மை நம்ம இலக்கை நோக்கி போகிற அந்த பயணத்தில் நம்ம தடுத்து நிறுத்துவதற்கு வரலாம் ஆனால் எல்லாம் நீங்கள் கடந்து போகணும் அப்படின்னா உங்களுக்குள்ளே இருந்து செயல்படக்கூடிய அந்த மோட்டிவேஷன் தான் வந்து பர்சிஸ்டன்ஸ் உங்களுக்குள்ளே இருந்து உங்களை வந்து ஊக்குவிச்சு உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் வந்து தொடர்ந்து நடைபோடணும் அந்த அந்த இலக்கை நீங்கள் அடைந்தே தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடியது தான் அந்த விடாமுயற்சி என்கிற மனநிலை ஸோ இது வந்து ஒரு மனநிலை அந்த மனநிலையை யார் வேண்டுமானாலும் ஏற்படுத்தி கொள்ள முடியும் ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா இதுதான் ஒருத்தங்கிட்ட இல்லைன்னா அதை ஏற்படுத்திக்க முடியும் அதே மாதிரி இந்த புத்தகத்தில் நிறையா ஒரு பதிமூணு சாப்டர்ஸில் ஒரு பதிமூணு கொள்கைகளை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறார் ஒன்று ரெண்டாவது வந்து இந்த பதிமூணு கொள்கைகளுக்குள்ள எக்கச்சக்கமான கான்செப்ட் இருக்குது நிறைய விதிகள் இருக்குது இது எல்லாத்தையுமே வந்து ஒரு நபர் தன்னுடைய வாழ்க்கையில் வந்து தன்னுடைய இலக்குக்கு நேரான அந்த ப்ரின்ஸிபிள்ஸ் எல்லாமே வந்து ஒரு பழக்க வழக்கமாக மாறும் வரை பயிற்சி செய்ய வேண்டும் இதுதான் இங்கிற முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இது எல்லாம் இருந்துச்சுன்னா தான் அவருக்குள்ளே வந்து விடாமுயற்சின்னு ஒரு விஷயத்தை உருவாக்க முடியும் நீங்கள் வந்து விடாமுயற்சியோடு இருந்தீங்க அப்படின்னா வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்கிறது ஈஸி இந்த இடத்துல ஒரு கேள்வி இங்கே எனக்கு விடாமுயற்சி இல்லை நான் அதை எப்படி உருவாக்குறது நான் எப்படி தொடர்ந்து போகிறது நான் கொஞ்சம் தூரம் போனாவே வந்து எனக்கு வந்து சோர்ந்து போகிறேன் இது எல்லாம் நான் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு நிறைய கேள்விகள் வருது இதற்கான காரணம் என்னென்னா அந்த அந்த தகுதிகள் நமக்குள்ளே இல்லாமல் இருக்கிறது தான் அந்த குணாதிசயங்கள் நமக்குள்ளே இல்லாமல் இருக்கிறது தான் அந்த மனநிலைகள் நமக்குள்ளே இன்னும் ஏற்படாமல் இருப்பது காரணம் இந்த விதிகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பழக்கமாக மாறிப்போய் விட வேண்டும் அடுத்தது முக்கியமான என்ன அப்படின்னா எனக்குள்ளே ஒரு பழக்கம் இருந்துச்சு ஓகே நான் வந்து தயார் நிலையில் இருக்கிறேன் ஒரு போர்வீரன் தன்னுடைய கருவிகளை தன்னுடைய ஆயுதங்களை தன்னுடைய தற்காப்பு கவசங்களை எல்லாம் எடுத்து தன்னுடைய எல்லாம் வந்து போட்டுக்கிட்டு தயார் நிலையில் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான் இந்த மனநிலை அப்படிங்கிறது இது வந்து மிகவும் அடிப்படையானது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நோக்கம் வேணும் இல்லைங்களா அந்த கான்ஷியஸ்னஸ் என்று சொல்லப்படுகிற உங்களுக்கு என்ன இலக்கோ அது சார்ந்த ஒரு விழிப்புணர்வு அது சார்ந்த ஒரு அவேர்னஸ் அது சார்ந்த ஒரு கவனம் உங்களுக்குள்ளே ஏற்படுத்தப்பட வேண்டும் உங்களுடைய மனமானது அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பிடிச்சிருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பாயிண்ட் பண்ணணும் அதை வந்து உங்களுடைய மைண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் இதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது முக்கியமான ரெண்டாவது செயல் இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்சிஸ்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த விடாமுயற்சி என்கிறத ஒரு மனநிலை அப்படின்னு பார்த்தோம் இந்த மனநிலையை வந்து உருவாக்கி விட முடியும் சரி இந்த இது எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த விடாமுயற்சி அப்படிங்கிறத வந்து எப்படி உருவாயிருக்கு முதல்ல ஒரு கட்டடம் இருக்குது ஒரு பில்டிங் இருக்குது உங்கள் வீடு இருக்குது உங்கள் வீடு வந்து எதனால் உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து செங்கல் அப்படின்னு சொல்லுவீங்க சிமெண்ட் அப்படின்னு சொல்லுவீங்க அதுக்கப்புறம் வந்து தண்ணி அதில் நம்ம கலந்திருப்போம் நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே நம்ம ஆட் பண்ணியிருப்போம் கல் இருக்கும் இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்து தான் ஒரு பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து உருவாக்குறோம் இன்னும் நிறையா விஷயங்கள் அதில் நம்ம சேர்க்கிறோம் அதே மாதிரி தான் விடாமுயற்சி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கட்டடம் உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னா அதற்கு என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது எட்டு விஷயங்கள் விடாமுயற்சி என்கிற ஒரு கட்டடம் கட்டி எழுப்புவதற்கான தேவைப்படுகிற ரா மெட்டீரியல்ஸ் நம்பர் ஒன் டெஃபினிட்னஸ் ஆஃப் பர்பஸ் உங்களுடைய நோக்கம் அந்த நோக்கம் வந்து ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கிறது இன்றைக்கி நம்ம ஒரு நபர்கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்குறோம் உங்களுக்கு என்னங்க ஆசை உங்களுடைய இலக்கு என்ன அப்படின்னா எனக்கு நிறையா பணம் சம்பாதிக்கணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நிறையா பணம் சம்பாதிக்கணுமா அதை வச்சு நீங்கள் என்னென்னலாம் பண்ண போகிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன்னா நான் நிறையா செலவு பண்ண போகிறேன் நான் எனக்கு பிடிச்ச விஷயத்தையெல்லாம் நான் வாங்க போகிறேன் நான் அது வாங்கணும்னு ஆசை எனக்கு இது வாங்கணும்னு ஆசை இதுக்கெல்லாம் ஒரே பேர் தாங்க என்னென்னு தெரியுங்களா செலவு அப்போது ஒரு பணத்தை வச்சு ஒரு நபர் வந்து தனக்கு நிறைய பணம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றாரு எதற்கு அப்படின்னா ஒரே ஒரு நோக்கம்தான் செலவு ஸோ இந்த இடத்துல வந்து இதை தாண்டி உங்களுடைய ஏன் அந்த விஷயம் உங்களுக்கு வேணும் எல்லாருக்கும் தனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஈஸியாக பதில் சொல்லிட முடியும் ஆனால் இது ஏன் வேணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரக் ஆகும் ஒரு நிமிஷம் யோசிப்போம் என்னடா வேணும் அப்படின்னு கேட்குறத விட அது ஏன் வேணும் அப்படிங்கிறதுக்கான கேள்வி மிகவும் சக்தி வாய்ந்தது இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து முதல் படி உங்களுக்குள்ளே வந்து விடாமுயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொழுந்து விட்டு எறிவதற்கான தீக்குச்சி தயாராக இருக்குது அப்படின்னு அர்த்தம் தீக்குச்சி மட்டும்தான் தீக்குச்சி மட்டும் பந்தமாகி விடாது தீக்குச்சியை மட்டும் வச்சுட்டு எதுவுமே பண்ணிட முடியாது அதனுடைய செயல் என்ன அப்படின்னா ஒரு ஒரு தீ பொரிய உருவாக்குறது மட்டும்தான் ரெண்டாவது டிசையர் உங்களுக்குள்ளே வந்து ஒரு தீவிரமான விருப்பம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்குள்ள இருக்க வேண்டும் ஏன் அப்படின்னா இந்த விருப்பம் அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சுன்னா தான் நீங்கள் அதை நோக்கி நீங்கள் செயல்படுவீங்க இந்த மோட்டிவேட்டர் என்ன அப்படின்னா விருப்பம் இந்த உலகத்திலேயே வந்து மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன் என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தின் மேலே உங்களுக்கு விருப்பம் ஏற்பட்டுதுன்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு மோட்டிவேஷன் அதை ஒரு விஷயத்த தொடங்கிறதுக்கோ நீங்கள் தொடங்கின விஷயத்த நோக்கி பயணிக்கிறதுக்கோ உங்களுக்கு வந்து ஒரு உங்களுக்குள்ள எனர்ஜியாக இருந்து செயல்படக்கூடியது தான் வந்து மோட்டிவேஷன் அப்படிங்கிறது அந்த மோட்டிவேஷன் டிசையர் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விருப்பம் மூணாவது செல்ஃப் ரிலையன்ஸ் தன்னைத்தானே வந்து நம்பக்கூடிய சுய நம்பிக்கை தன்னம்பிக்கை இந்த இடத்துல வந்து தான் நீங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஒரு மனசுன்னு ஒன்று இருக்குது இந்த மனதிற்குள்ளே எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது இன்ட்யூஷன் ஒரு விஷயம் இருக்குது ரெண்டாவது அந்த மனதிற்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய தகவல்கள் நிறைய அறிவு அல்லது உங்களுடைய மனம் சொல்லக்கூடியது உங்களுடைய மனம் விரும்பக்கூடியது இது எல்லாத்துக்கும் நீங்கள் முதல் தரமாக நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ரெண்டாவது வந்து நான் விரும்புகிற ஒரு விஷயம் எனக்கு விருப்பப்பட்ட ஒரு விஷயம் நான் அடையணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் எனக்கானது நான் அதை நோக்கி பயணிக்கும் போது நான் அதற்கான முயற்சிகள் எடுத்து நான் போயிட்டுருக்கும்போது நான் சரியாக தான் போயிட்டுருக்குறேண்ணா நான் கரெக்டாக போயிட்டுருக்குறேனா இல்லை எங்கே நான் தவறு பண்ணுறேனா அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே வந்து பல நேரங்களில் ஒரு டவுட் வரும் இதற்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம சுற்றி இருக்கிற நாலு நல்ல நல்ல மனிதர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த நாலு பேர் நாலு விதமாக பேசக்கூடிய அந்த நாலு நபர்கள் உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை பேசாமல் நீ இந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டு போயிட்டு தானே ஈஸியாக வந்து போயிருக்கலாமல் லைஃப் என்ஜாய் பண்ணலாமே ஏன் அதை பண் அவங்க சொல்கிற ஐடியா படி நடந்து நடந்து கொள்கிற மனிதர்கள் எல்லோரும் லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களா ஸோ லைஃபை ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது ஈஸியாக இருக்கிறது சொகுசாக இருக்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்கிறது கம்ஃபோர்ட்டாக இருக்கிறது இது எல்லாமே வந்து அவங்க அவங்க எப்படி அவங்களுடைய வாழ்க்கை முறையை லைஃப் ஸ்டைலை வந்து பிளான் பண்ணி வாழ்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் உருவாக்கப்படுறது வேறு எதுவுமே கிடையாது ஸோ அந்த நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அந்த நான்கு மனிதர்கள் சொல்லக்கூடிய அந்த நான்கு விதமான வார்த்தைகளை நான்கு விதமான ஒரு பிரைன் வாஷ் பண்ணக்கூடிய செயல்களை சொல்களை வைத்துக்கொண்டு நாம் நம்ம நம்ம நாமே வந்து டவுட் பண்ணுறோம் நம்மை நாமே வந்து சந்தேகிக்கிறோம் அப்படின்னா நமக்குள்ள தன்னம்பிக்கை அப்படிங்கிறது துளி கூட இல்லை அப்படின்னு அர்த்தம் தன்னம்பிக்கை இல்லாத ஒரு மனிதனால் எப்படி அவன் விரும்புகிற இலக்குகளை அடைய முடியும் ஸோ முதல்ல நான் நானாக இருக்கணும் அப்படின்னா எனக்குள்ளே இருக்கக்கூடிய கேரக்டர்ஸை நான் ஏற்றுக்கணும் அது சரியாக இருந்தாலும் சரி தவறாக இருந்தாலும் சரி எனக்குள்ளே இருக்கக்கூடிய மனப்பான்மையை நான் முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் ஒரு வி நான் ஒரு விஷயத்த முடிவு பண்ணுறேன் அதனுடைய ஒரு விளைவு எனக்கு ஏற்படுது அப்படின்னா அந்த விளைவையும் நான் முதற்கனாக நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டாவது நான் எடுக்கிற முடிவு நான் போகிற வழி இது எல்லாமே வந்து சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மனசு சொல்லணும் என் மனசு சொல்கிறத நான் நம்பணும் இதுதான் வந்து தன்னம்பிக்கை நாலாவது டெஃபினட்னஸ் ஆஃப் பிளான்ஸ் இது எல்லாம் ஓகே எல்லாமே ரெடி ஆயிருச்சு நான் எல்லாமே பிளான் பண்ணிவிட்டேன் பக்காவாக பேக்கேஜ் பண்ணிட்டேன் இப்போ நான் வந்து போகணுமே அதற்கான வழிகள் என்ன அதான் வந்து திட்டங்கள் இந்த இடத்துல வந்து இலக்குகள் அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ ஒரு கோல் அப்படிங்கிறதே வந்து செயல் திட்டம் கொண்ட ஒரு விஷயந்தான் வந்து கோல் அப்படிங்கிறது இந்த இலக்குகளை உருவாக்குறது அல்லது அந்த இலக்குகளை அடைவதற்கான செயல் திட்டங்களை உருவாக்குறது இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கட்டாயமாக இருக்க வேண்டும் உங்களுடைய மைண்டுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குது அதை அடையணும் அப்படின்னா அதற்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுங்களா இந்த பிளான்ஸ் இதுக்கு அடுத்தது செயல் ஸோ அந்த பிளான்ஸ் அப்படிங்கிறது அவ்வளோ முக்கியமானது அஞ்சாவது விஷயம் அக்குரேட் நாலேஜ் நம்ம எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டோம் நம்ம ஒரு கோலையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் நம்ம ஒரு கோல் வந்து ஒரு பிஸ்னஸாக இருக்குது நம்ம கோல் வந்து ஒரு பர்டிகுலர் ஜாபாக இருக்குது நம்முடைய இலக்கு வந்து ஒரு பர்டிகுலர் பொசிஷனாக இருக்குது அது சார்ந்த அறிவை நாம் தேக்கி வைத்திருக்கிறோமா நம்ம நிறைய வச்சுருக்கிறோம் நம்ம மண்டக்குள்ளே வந்து எக்கச்சக்கமான அறிவை நம்ம தேக்கி வச்சிருக்கிறோம் ஆனால் அந்த அறிவுகள் எல்லாமே நம்முடைய இலக்கு சார்ந்ததாக இருக்கிறதா அப்படிங்கிறதா எங்கள் கேள்வி ஒன்று உங்களுடைய இலக்கு சார்ந்ததாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய விருப்பம் சார்ந்ததாக இருக்கலாம் மேபி இது ஒரு ஹாபியாக இருக்கலாம் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் விஷயம் பிடிச்சிருக்கும் அது சார்ந்த அறிவை நீங்கள் வந்து தேக்கி வச்சுக்கலாம் இந்த ரெண்டு விஷயத்தை சார்ந்து தா தாண்டி உங்களுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான தகவல்களை நீங்கள் அறிவை வந்து சேகரித்து வைத்து கொண்டு வைத்திருக்கலாம் இதை தாண்டி நீங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே போட்டுக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் எக்கச்சக்கமாக அது தவறு கிடையாது அப்படி போடக்கூடாதுன்னு நான் இந்த இடத்துல சொல்ல வரல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உங்களுடைய நேரம் நீங்கள் அதிகமாக கொடுக்கப்படுகிற அந்த நேரம் அந்த அந்த நாலேஜை வந்து கன்சியூம் பண்ணுறதுக்கு நீங்கள் கொடுக்குற அந்த டைம் மற்ற விஷயங்களை விட இதற்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த நேரத்தை வீணடிச்சிட்ருக்குறீங்க அப்படின்னு நேர்த்தோம் டைம் வேஸ்ட் அவ்வளோதான் ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் துறை சார்ந்த அக்யூரேட் நாலேஜ் ரொம்ப முக்கியம் இது இருந்தால் தான் நம்ம அடுத்தது எக்ஸிக்யூஷன் அப்படின்னு ஒரு விஷயத்துக்குள்ளே போக முடியும் நம்பர் சிக்ஸ் கோஆப்ரேஷன் நீங்கள் ஒரு இலக்கை உருவாக்கி இருக்கிறீங்க அந்த இலக்குக்கு நீங்கள் தனியாளாகவே நின்று செயல்படுத்தவும் முடியாது நிறையா நபர்கள் அந்த இடத்துல தேவைப்படுறாங்க அப்போ அவங்களோடு நாம் ஒன்றாக இணைந்து செயலாற்றுவதற்கு தேவையான கோஆப்ரேஷன் மற்றவங்களோடு ஒரு கூட்டாக நின்று நம்ம அவங்களுடைய மனநிலையோடு நம்ம ஒத்து போகணும் நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ அவங்க ஒத்து வரல அவங்க மைண்ட்செட்டோடு எனக்கு ஒத்து வரல அவங்க வைப்ரேஷனோடு எனக்கு ஒத்து வரல ஸோ எல்லாமே ஒத்து வரும் நீங்கள் ஒத்து வரக்கூடிய நிலையில் நீங்கள் இருக்க வேண்டும் இது ஒரு கிட்டத்தட்ட இதுவும் ஒரு ஆட்டிடியூடு தான் இது ஒரு மனப்பான்மை தான் ஏழாவது விஷயம் வில் பவர் வில் பவர் அப்படின்னா என்ன நான் ஒரு விஷயத்தை வந்து விருப்பப்படுறேன் நான் ஒன்று செய்யணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் நான் அந்த விஷயத்தை வந்து செய்கிறதுக்கு நான் உறுதியோடு இருக்கிறேன் என்னுடைய விருப்பத்தில் உறுதியோடு இருக்கக்கூடியது தான் வந்து வில்பவர் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து ஏன் வில் பவர்னு ஒரு விஷயம் முக்கியமாக இருக்குது அப்படின்னா அதே நான்கு பேர் வந்து நம்ம நம்முடைய ஐடியாஸை பற்றி நெகட்டிவாக சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணுவாங்க இந்த இடத்துல நீங்கள் முடிவு பண்ண ஒரு இலக்கை அடைவதற்கு நீங்கள் உறுதியாக மன உறுதியாக இருக்கிறீங்களா ஸோ அதுதான் வந்து இங்கே கேள்வி எட்டாவது பாயிண்ட் ஹேபிட் பழக்க வழக்கங்கள் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பழக்க வழக்கமும் உங்களுடைய டெய்லி ஹேபிட்ஸ் எல்லாமே வந்து உங்களுடைய இலக்குக்கு நேரானதாக இருக்கிறதா இந்த எட்டு விஷயம் இந்த எட்டு விஷயம் ஒரு பர்டிகுலர் இலக்கு சார்ந்ததாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எதை இலக்காக உருவாக்குறீங்களோ அந்த இலக்கை நீங்கள் நிச்சயம் அடைவீங்க இதுதான் வந்து ஒரு பர்சிஸ்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய விடாமுயற்சிக்கு ஆணிவேராக இருக்கக்கூடியது இந்த விடாமுயற்சி அப்படிங்கிறதுக்கு பதிலாக இன்னொரு வார்த்தை கூட சொல்லலாம் நிலைத்திருத்தல் நான் என்னுடைய இலக்கில் நிலைச்சிருக்கிறது என்னுடைய பயணத்தில் நிலைச்சிருக்கிறது இதுதான் வந்து விடா பர்சிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஸோ அந்த எட்டு விஷயத்தை திரும்பவும் ஜஸ்ட்டு ரீகால் பண்ணுங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த எட்டு பாயிண்ட்ஸ் அல்லது எட்டு விஷயங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய இலக்கு சார்ந்ததாக இருக்கிறதா அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்களை நீங்களே வந்து ஒரு செல்ஃபாக வந்து கேள்விகளை கேட்டுக்கோங்க அந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ வரலாம் ஒருவேளை அது உங்களுக்கு பாதகமாக வந்துச்சு அப்படின்னா இந்த விஷயங்களை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டியது உங்களுக்கு மிகவும் அவசியமானதாக இருக்குது இதை சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் உங்கள் இலக்கை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிருவீங்க உங்கள் இலக்கு உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும்